வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு கிராமத்து ஸ்டைலில் சுண்டக்காய் கார குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடைக்கு போனேன், பச்சை சுண்டக்காய் இருந்துச்சு, உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இந்த பச்சை சுண்டக்காய் வச்சு தான் நம்ம கார குழம்பு செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம முழுசாக செஞ்சோம்னா அதோடய விதைகள்லாம் அப்படியே இருக்கும். இதை இடிச்சிட்டு கொஞ்சம் ஒன்று பாதிகமாக லைட்டாக தட்டி எடுத்துட்டோம்னா அது உள்ளே இருக்க விதைங்க வந்து ஃபுல்லாக வரல வேணாம், கொஞ்சம் வந்தால் போதும். அந்த மாதிரி நம்ம இப்போ தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கீரை மத்தை எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக அப்படி ஒரு மேய்ச்சோம்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். இதோடய விதை இப்படி எடுத்துகிட்ட பிறகு நம்ம இப்போ இடித்த உடனே தண்ணியில் போட்டுருணும். ஏன்னா அந்த சுண்டக்காய் வந்து லைட்டாக நேரம் மாறும். இந்த மாதிரி லைட்டாக தட்டி தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஒன்றும் பாதிமாக இடித்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டுடலாம். ஏன்னா தண்ணியில் போடாமல் கொஞ்சம் நேரம் வச்சாலே இந்த மாதிரி கலர் மாறும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணியில் நம்ம இதை போட்டுடலாம். இந்த தண்ணியில் நம்ம இதை போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அதோட விதைகள்லாம் வந்து கொட்டிடும். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுண்டக்காய் குழம்பு நல்லா ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் மண்சட்டியில் செய்ய போகிறோம். மண்சட்டி சூடாகிடுச்சு, நல்லா தண்ணியெல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 75 ml அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 teaspoon அளவுக்கு சீரகமும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா படப்படன்னு பொரியும் போது நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 பெரிய பூண்டை நல்லா உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பூண்டு வந்து நல்லா சிவக்க வறுந்து வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்ததும் நான் வந்து ஒரு 150 g அளவுக்கு சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சாம்பார் வெங்காயமும் இந்த பூண்டும் சேர்ந்து நல்ல ஒரு மணம் வருது. இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 வெட்டு கட் பண்ணியிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அந்த சுண்டலை வந்து 2 வாட்டி அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்க்கணும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுண்டக்காய் சேர்த்துக்கலாமா? நல்லா வந்து உப்பு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்க தெரியும், கொஞ்சம் விதை வந்து அதிலே இருக்கும். நமக்கு நிறைய விதை வேணும், ஏன்னா அது வயிறு வலிக்கும் அப்படின்றதுனால தான். மற்றபடி இந்த சுடுக்காலை வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. இதோட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சுண்டக்காலை வந்து நிறைய நற்குணங்கள் இருக்குது. அதாவது வந்து இது சுகருக்கு, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது. இதை பெரும்பாலும் நிறைய பேர் விரும்ப மாட்டோம், ஏன்னா இது வந்து ஒரு சிறு கசப்பு இருக்குன்றதுக்காக. அந்த கசப்பு தான் வந்து மருத்துவ குணமே. இது வந்து வாரத்தில் 1 வாட்டியாவது சாப்பாடோடு எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. இது கொஞ்சம் இது அப்படியே கொஞ்ச நேரம் மூடிடலாம், நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சு எடுத்து திருப்பி பரப்பி விடணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா வதங்கியிருக்கு. அதை லைட்டாக வதக்கி விடலாம். பா வாசனை செம்மையாக இருக்குது. அந்த பூண்டு, அந்த வெங்காயம், இந்த சுண்டக்காயெல்லாம் சேர்ந்து சரியான ஒரு வாசனை இருக்குது. இதோட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்குன்றதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களது காரம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்ல. இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுட்டு தண்ணி தேவைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக இருக்கு இல்லையா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து உப்பு நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தலைன்னு ரெடியாகி வந்துருச்சு. சுண்டைக்காய் காரக்குழம்பு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இறக்க போகிற நேரத்தில் நம்ம கொஞ்சமாக வந்து வெள்ளம் வெள்ளம் வந்து நிறைய வேணாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியில் தூவிக்கலாம். கொத்தமல்லியில் தூவி இது சுட சுட சாப்பாட்டோட பரிமாறத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.